சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எப்படி 5000 ரூபாய் மதிப்புள்ள ஷூ வெறும் 500 ரூபாய்க்கு போட்டு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாம்பரம் போலீஸ் கமிஷனர் திரு அமல்ராஜிடம் புகார்கள் வந்தன. எக்ஸ்போர்ட் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அந்த நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க போகிறாங்க போலீஸ் கமிஷனர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள்லாம் ஏற்றுமதியாளர்கள், என்ன பிரச்சனை அப்படின்னா எங்களுடைய சரக்கு கரெக்டாக இருக்குது, சீல்லாம் பிரிக்காமல் இருக்குது, கப்பலில் பயணிக்கிறது, வெளிநாடு போயிட்டு 1 மாதம் 2 மாதம் கழித்து அங்கேருந்து தகவல் வருகிறது, பேப்பரில் என்ன சரக்கு இருக்கோ அது நேரில் இல்லை, உங்கள் ஊரில் தான் திருடு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே திருடு போச்சுன்னு எங்களுக்கு தெரியல, சீலெல்லாம் கண்டெய்னரில் கரெக்டாக தான் இருக்குது, சரக்கு எங்கே திருடு போச்சுன்னே தெரியல, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாம்பரம் போலீஸ் கமிஷனர் திரு அமல்ராஜிடம் புகார்கள் வருகின்றன. உடனே அவர் நடவடிக்கையில் இறங்குகிறார், குழுவை அமைக்கிறார், எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்குறாங்க. முதல்ல சரக்கு எடுத்து வரக்கூடிய அந்த கண்டெய்னர் லாரி டிரைவரை விசாரிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அந்த லாரி எங்கெல்லாம் போகுதுன்னு விசாரிக்கிறாங்க. யாராவது பொருள் விற்க ஆவலாக இருக்கிறார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்துகிறார்கள். போலீஸுக்கு பல தகவல்கள் தெரிய வருகிறது. போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க சில பேரை. என்ன தெரிய வருது அப்படின்னா, முதல்ல அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியிலிருந்து அந்த கண்டெய்னர்களில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு அந்த கண்டெய்னர் வருகிறது. லாரி டிரைவரிடம் கொள்ளையர்கள் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டுறாங்க, 2 மணி நேரம் லாரியை கொடுத்துருங்க, ஹார்பர் போகிறதுக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபா பணம் தரும், என்ன ஆகுதுன்னு சொல்லி கண்டுக்காதீங்க, 1 லட்சம் ரூபா பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. டிரைவரும் பார்க்குறாரு, 2 மணி நேரத்துக்கு 1 லட்சமா அப்படின்னு சொல்லி வண்டியை கொடுத்துட்றாரு. இது தொடர்ச்சியாக நடக்கிறது. வண்டியை கண்டெய்னர் யார்டுக்கு கொண்டு செல்கிறார்கள், சீலை பிரித்து விட்டால் சிக்கல் ஏற்பட்டுவிடும், கஸ்டம்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் சீலை பிரிக்காமல் என்ன செய்கிறார்கள், நூதன முறையில் போல்ட்டை மட்டும் கழட்டி அழகாக உள்ளே இருந்து சரக்கை திருடிவிட்டு மீண்டும் அதே போல் ரெடி செய்து கொடுத்து விடுகிறார்கள். சீல் டேமேஜ் ஆகாத வண்ணம் மீண்டும் அதே டிரைவர் வண்டியை எடுத்து கொண்டு ஹார்பருக்கு சென்று விடுகிறார், அங்கே ஷிப் யார்டில் விட்டு விடுகிறார். பிறகு கப்பலில் பயணித்து சரக்கு 1 மாதம் 2 மாதம் கழித்து வெளிநாடுகளுக்கு போய் அங்கே பிரித்து பார்த்து சோதனை போடும்போது தெரியுது, பேப்பரில் இருக்கும் சரக்கு நிஜத்தில் இல்லை என்று இவ்வாறு புகார்கள் வந்து அதிரடியாக போலீஸார் கண்டறிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எம்மாதிரியான பொருட்கள்லாம் திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மருந்து சம்பந்தப்பட்ட பொருட்கள் 4800 கிலோ, ஷூங்க 3000 ஜோடி ஷூக்கள் 75 லட்சம் ரூபாய் மதிப்பு, கீபோர்டுகள் சுமார் 1050 லட்சம் ரூபாய் மதிப்பு. எத்தனை பேரை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இதில் அந்த கூட்டத்தின் தலைவன் கண்டெய்னர் திருட்டில் வல்லவன் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கண்டெய்னர்லேருந்து டீசல் திருடுவது தொடர்பான வேறு சில வழக்குகளும் அந்த கூட்டத்தின் தலைவன் மீது இருக்கிறது என்று போலீஸ் தெரியப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, போலீஸார் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்க நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது இந்த கேங்கானது நிறைய பிரிவுகளை வைத்திருக்கிறார்கள். எம்மாதிரியான பிரிவு, முதல்ல டிரைவரிடம் டீல் பேச ஒரு பிரிவு, அது ஒரு தனி பிரிவு. பிறகு அந்த லாரியை எடுத்துக்கொண்டு பத்திரமாக அந்த கண்டெய்னர் யார்டுக்கு வர, அது ஒரு பிரிவு. இரண்டாவது சரக்கை திருடுவது, அது ஒரு பிரிவு. சரக்கை பதுக்கி வைப்பது, அது ஒரு தனி பிரிவு. சரக்கை விற்பது தனி பிரிவு என்று பிரிவுகளை அழகாக ஏற்படுத்தி மிகப்பெரிய கொள்ளையை அரங்கேற்றியுள்ளார்கள். இதை போலீசார் துரிதமாக விசாரித்து கண்டுபிடித்து விட்டார்கள். தாம்பரம் போலீஸ் கமிஷனர் திரு அமல்ராஜ் அவர்களுடைய எச்சரிக்கை என்ன தெரியுமா, இது போன்ற தொழிலில், அதாவது யாரெல்லாம் அந்த எக்ஸ்போர்ட் தொழிலில் அந்த கண்டெய்னர் தொழிலில் இருக்காங்களோ, நீங்கள் பாதுகாப்பாக உங்களுடைய சரக்கு பேப்பரில் இருக்கவாறு நீங்கள் ஏற்றியவாறு வெளிநாடு போய் செல்ல வேண்டுமாயின் முதல்ல உங்களுடைய டிரைவரை நன்கு கண்காணிக்க வேண்டும், நீங்கள் டிரைவரை நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும். காரணம், கண்டெய்னரில் உள்ள சரக்கு உங்களுடைய சரக்கு, அதை ஓட்டி கொண்டு போகும் டிரைவர் யார், அவருடைய பின்னணி என்ன, ஏதாச்சும் வழக்குகள் இருக்கா, எந்த மாதிரி நபர்களோடு அவர் தொடர்பில் இருக்கார் என்ற முழு தகவல்களை நீங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும். ரெண்டாவது, உங்களுடைய வாகனத்தில் GPS கட்டாயம் பொறுத்திருக்க வேண்டும். வாகனம் உங்களுடைய கம்பெனியிலிருந்து நேராக ஷிப்யார்டிற்கு செல்கிறதா அல்லது வேறெங்காவது சென்றுவிட்டு ஷிப்யார்டிற்கு செல்கிறதா என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும். அதற்கு உங்களுக்கு தொழில்நுட்பம் வழிவகுக்கும் GPS கட்டாயம் பொருத்துங்கள். அது மட்டும் இல்லை, உங்களோட கம்பெனியிலேருந்து ஒரு லாரி வெளியேறுது அப்படின்னா நீங்கள் வெயிட் போட்டு தான் வெளியே அனுப்புவீங்க, அந்த லாரி மீண்டும் ஷிப்யார்டுக்கு உள்ளே நுழையுது அப்படின்னா அங்கேயும் வெயிட் போட வேண்டும். இதன் காரணமாக எடை குறைந்திருக்கிறதா என்பது உங்களுக்கு தெரிய வந்து நீங்கள்
அங்கேயே தவறு நடப்பதை கண்டுபிடித்து விடலாம். வெளிநாடு போய் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பொறுத்து உங்களோட கஸ்டமர் உங்களுக்கு தகவல் சொல்வதற்கு பதிலாக உடனடியாக போலீசாரிடம் நீங்கள் புகார் செய்தால் போலீசார் துரிதமாக விசாரணை நடத்துவார்கள். இன்று ஒரு சிறப்பு பிரஸ் மீட் வைத்து தாம்பரம் போலீஸ் கமிஷனர் திரு அமல்ராஜ் அவர்கள் விசாரணை தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை பார்க்கும் நிறுவனங்கள் யாராவது ஏமாந்திருந்தால் தயவு செய்து தயக்கமின்றி போலீஸிடம் உடனே புகார் செய்யுங்கள். ஏன்னா சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய கும்பல் மாட்டிருக்காங்க. இன்னும் எத்தனை கும்பல் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க தயார் என்று திரு அமல்ராஜ் ஐபிஎஸ் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.